நண்பர்களே, இப்பொழுது மாம்பழ சீசன் காலமாக இருப்பதனால் எல்லா இடங்களிலும் மாம்பழங்கள் விற்கப்படுகிறது. ஒரு கிலோ 100 ரூபா, 1.5 கிலோ 100 ரூபா, இன்னும் சில இடங்களில் 2 கிலோ 100 ரூபா அப்படின்ட்டு நிறைய வியாபாரம் பண்ணுறாங்க. நாமளும் என்ன செய்கிறோம், பழம் வாங்கி சாப்பிட்டுடுறோம். இனிப்பாக இருந்தால் போதும், ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிவிட்டு வாங்கிடுறோம். அது உண்மையிலேயே இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டதா, இல்லைன்னா அதுக்கு ரசாயனங்கள் எதுவும் கலந்து கல் அல்லது ஸ்ப்ரே கலந்து அடிக்கிறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது. அது எப்படின்னா, இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கிடுங்க. ஒரு முக்கால் அளவு தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த பழத்தை எடுத்து அதில் போடுங்க. போட்ட பழம் வந்து தண்ணிக்குள்ளே அது முங்கிருச்சுனாக்கா அது இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம். இது பாருங்கள், உள்ளே போயிடுச்சு, நல்லா உள்ளே நல்லாவே மூழ்கிடுச்சு, உள்ளே உருள்றது அழகாகவே தெரியுது நமக்கு. இதை வெளியெடுத்துடலாம். அப்புறம் இன்னொன்று போடுறேன், அதையும் பாருங்கள், இதுவும் உள்ளே மூழ்கிடுச்சு, மேலே மிதக்கலை. இது எடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு பழமும் போடுறேன், அதையும் பாருங்கள், இதுவும் உள்ளே நல்லா மூழ்கிருச்சு. இப்போ இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் போயிட்டு 1.5 கிலோ மாம்பழம் 100 ரூபா, 110 ரூபா அப்படின்னு வாங்கிட்டு வந்தது. மொத்தம் 5 பழம் வெயிட் நின்னது. இப்போ பாருங்கள், இந்த 5 பழத்தில் 4வது பழம் இதை போடுறேன். இதை பாருங்கள் எப்படி மிதக்கு, பாருங்கள் தெரியுதுங்களா, தெரியுதா, அழகாக மிதக்குது. இது வந்து ரசாயனம் துவைக்கப்பட்டது. கல் வச்சு இப்படி பழுக்க வச்சா இப்படி தான். இங்கே பாருங்கள், நான் உள்ளே கையை விடுறேன், எவ்வளோ கேப் வருது பாருங்கள், தெரியுதுங்களா, நான் விடுறேன் பாருங்கள். அது அப்படியே மேலே மிதந்து வருது. இதை தனியாக வச்சிடலாம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு உயிருக்கு, ரொம்ப ஆபத்தான ஒரு பழம். இதை சாப்பிட்டு குழந்தைங்கள்லாம் ரொம்ப வயிறு நோவுது, கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு வயிறு வலி அது மாதிரிலாம் ஏற்படுது. இதுவும் மிதக்குது பாருங்கள், நல்லா தெரியுதா, மேலே தெரியுது பாருங்கள். அதனால்